இன்னைக்கு நம்ம வந்து சாரீக்கு எப்படி ஃபால்ஸ் அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த சாரீயில் நம்ம வந்து ஃபால்ஸ் அடிக்கணும்னு எடுத்துக்கிறோமோ அந்த சாரீயோட கீழ்பாகத்தில் இந்த ஃபால்ஸை வந்து மடித்து வச்சு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டான ஷேப்பில் நிற்கும். இந்த மாதிரி சேரீயோட ஓரத்தில் வச்சு நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரலாம். இப்படி நம்ம தைக்கிறப்ப இடையில இடையில லைட்டாக சுருக்கம் வச்சுக்கலாம் அந்த ஃபால்ஸில். அப்போ தான் சேரீயில் வந்து நீட்னஸ்ஸாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ரீட் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சுருக்கம் ஒன்று வச்சுட்டு அது மேலே தையல் போடுங்க. சேரீயோட கரை பக்கத்தில் ஓரமாக வச்சு தையல் போடுங்க. இந்த மாதிரி ஓரமாக தைச்சிக்கிட்டே வரலாம். அப்பப்போ வந்து ஒரு 10 இன்ச் கேப்புக்கு ஒரு ஃப்ரீட் ஒன்று வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கிறனால நம்மளுக்கு ஃபால்ஸ் வந்து நல்லபடியாக சுருக்கம் இல்லாமல் அழகாக நீட்டாக வரும். இப்போ வந்து நம்ம ஒரு பக்கம் தச்சு முடிக்க போகிறோம். அதை வந்து அப்படியே ஊசியை வந்து அந்த முகனில் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சேரீயை திருப்பிக்கோங்க. ஃபால்ஸையும் மடித்து வச்சு திருப்பிக்கோங்க. அதே அப்படியே பா ஷேஃபுக்கு வரும் பாருங்க. அதே மாதிரியே கரெக்டாக எங்கெங்கே நம்ம சுருக்கம் வைக்கிறோமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக கீழே எங்கே சுருக்கம் வச்சோமோ அதே சுருக்கத்தை அதே ஃப்ரீட்டை வந்து மேலேயும் வச்சு தைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த சாரீ வந்து நல்லா நீட்டாக அழகாக சுருக்கம் இல்லாமல் கிடைக்கும். அப்பப்போ தைக்கிறப்பையும் அந்த ஃப்ரீட்டையும் கரெக்டாக வைக்கணும். கொஞ்சம் தேய்ச்சி நீவி இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு தேய்ச்சிட்டு ஒரு சுருக்கம் இல்லாமல் நம்ம தைக்கிறப்ப இன்னுமே அந்த சாரீ வந்து இன்னும் நல்லா நீட்டாக அழகாக நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் நம்ம வந்து தச்சு முடிக்க போகிறோம். அதே மாதிரி மடித்த இடத்த அப்படியே மடித்து வச்சு நம்ம தச்சு முடிக்க போகிறோம். முடித்ததுக்கப்புறம் இந்த சாரீ பாருங்கள், சுருக்கம் இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாக அழகாக வந்திருக்கும்.
அவ்வளோதான் அந்த ஃபால்ஸு. இப்போ நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் இது எப்படி நீட்டாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஃபீட்டு வைக்கிறனால தான் இந்த சாரீ வந்து நம்மளுக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். இந்த இடத்துலாம் பார்த்தீங்களா, இப்போ இந்த சாரீயில் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபீட்டு இந்த மாதிரி ஃபீட்டு வந்து உங்களுக்கு இன்னும் ஃபினிஷிங்காக கிடைக்கணும் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் அந்த ஃபீட் வச்ச இடத்துக்கு மேலேயே வந்து நம்ம தையல் போடலாம். அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி தையல் போடுறதுனால கூட உங்களுக்கு அந்த ஒரு சுருக்கம் இருந்த இடமே தெரியாத மாதிரி நம்மளுக்கு வந்து நீட்னஸாக இருக்கும். இந்த மாதிரி எந்தெந்த பக்கம் நம்ம ஃபீட் வச்சோமோ அந்தந்த இடத்துலலாம் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் ஒன்று போட்டுருங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ மூலமா நம்ம வந்து ஒரு புடவைக்கு எப்படி ஃபால்ஸ் அடிக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.